ஹாய் ஹலோ everyone. திஸ் இஸ் சௌமியா இன்றைக்கி நம்ம ஹிஸ்ட்ரி அண்ட் அயோனி ஆஃப் தி ஷார்ட் ஸ்டோரி தி ஹாப்பி பிரின்ஸ் விச் வாஸ் written பை ஆஸ்கர் Wilde பற்றி தான் பார்க்க போகிறோம் coming கமிங் டு த இந்த ப்ரின்ஸ் வந்து ஒரு கிங் கூட கம்பேர் பண்ணியிருக்காங்க அந்த கிங் யார் அப்படின்னா Henry கிறிஸ்தஃப் who வாஸ் தி சன் ஆஃப் கிங் கிறிஸ்தப் இவர் ரூல் பண்ண பிளேஸ் வந்து Milot ஆஃப் Haiti இந்த ஹாய்த்தின்ற கண்ட்ரி எங்கே இருக்குது அப்படின்னா நார்த் அமெரிக்காவில் இருக்குது இவருக்கு மொத்தம் நைன் பேலஸஸ் இருந்துச்சா அதில் இவரோட ஃபேவரட் பேலஸோட நேம் தான் சான் சவுஷி சான் சவுஷின்றது வந்து ஒரு ஃப்ரெண்ட் நேம் இதுக்கான மீனிங் என்ன அப்படின்னா விதவுட் வரி ஆர் கேர்ஃப்ரி இந்த ஹென்ரியின் த கிங் ஹி வாஸ் பார்ன் இன் சிக்ஸ்த் அக்டோபர் செவன்டீன் சிக்ஸ்டி செவன் அண்ட் ஹியூ கமிட்டட் சூச இந்த இயர் எயிட்டீன் டுவெண்ட்டி இவரோட லைஃப் டைமில் இவர் வந்து ஹாய்த்தியன் ரெவல்யூஷனுக்கு லீடராக இருந்திருக்காரு அண்ட் ஹீஸ் இவ் ஒன்லி மொனாஜ் ஒஃபிஸ் கிங்டம் இவரோட கிங்டம் பீரியடில் தான் எயிட்டீன் தேர்ட்டியில் தான் இந்த ஸ்டான்ஸ் ஹவுஷியை பில் பண்ணியிருக்காங்க இதுவும் Latin அமேரிக்காவில் தான் இருக்குது இவர் வந்து தன்னோட லைஃப்பில் ப்ரெசிடண்ட்டாக இருந்திருக்கார் ப்ளஸ் அதுக்கப்புறம் இவரோட நேமை ஹென்ரி த ஒன்னு எயிட்டீன் லெவனிலேருந்து சேஞ்ச் பண்ணியிருக்காரு இவரோட லைஃப்பில் பாதி டைம் வந்து ரெவல்யூஷனுக்கும் மீதி பாதி டைமை வந்து அவர் வாழவே இல்லைன்றதுலேயும் கொஞ்சம் ஷார்ட் பீரியட் ஆஃப் டைமை தான் ரூல் பண்ணியிருக்காரு ஸோ அவரோட கேரக்டரை மெயின் பண்ணதுனால தான் ஹாப்பி பிரின்ஸை வந்து இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க அண்ட் கம்மிங் டு தி அயானி பாட் அயானினால் ஒன்றும் இல்லை நம்ம இப்போ ஒரு விஷயத்தை எதுக்குமே இற பேசாத ஆப்போசிட்டாக பேசாதன்னு சொல்லுவோம்ல அதான் அயானி இதில் என்னென்ன அயானிஸ் இருக்குதுன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா அந்த லேட் ஹார்ட் அந்த லேட் ஹார்ட் வந்து அவருக்கு பிடிச்ச ஒரு ஸ்வாலோ இறந்தவோ அடுத்த செகண்டே வந்து அதில் வந்து ஒரு பெரிய விரிசல் வந்துருச்சு ஃபஸ்ட்டு இந்த ஹார்ட்டை என்னவா மென்ஷன் பண்ணியிருக்காங்க எப்படி இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்காங்கன்னா அந்த பிரின்ஸோட பியூட்டியும் அவரோட சூப்பர்ஃபிஷியாலிட்டியும் சொல்கிறதுக்கு தான் ரிசம்பிள் பண்ணியிருக்காங்க ஆனால் டுவர்த் தி எண்ட் ஆஃப் த ஸ்டோரி இது என்ன சிம்பிளைஸ் பண்ணுது அப்படின்னா கன்ஃபார்மிட்டி தி நேச்சர் ஆஃப் லவ் அது மட்டும் இல்லாமல் நம்ம ஒரு போயம் படிச்சிருப்போம் பியூட்டிஃபுல் இன்சைட் விச் வாஸ் ரிட்டன் பை பால் ஹோம்ஸ் அதில் அப்பியரன்ஸ் ஆர் ஆல்வேஸ் டிசப்டிவ் ஆமாம் இந்த கிங் வந்து அவரோட அவுட்டர் அப்பியரன்ஸ் வந்து இட் இஸ் அவுட்டர் திங் இஸ் மேட் ஆஃப் கோல் சஃபேர்ஸ் அண்ட் ரூபி பட் இஸ் இன்னர் கோர் இஸ் ஹார்ட் விச் இஸ் மோர் வேலபிள் தேன் எவ்ரி திங் இஸ் மேட் ஆஃப் லெட் ஸோ அப்பியரன்ஸை வச்சு ஒருத்தங்களை நம்ம ஜட்ஜ் பண்ணக்கூடாது அடுத்து இவரோட பியூட்டியை வச்சு ஒரு த்ரீ திங்ஸ் சொல்கிறாங்க ஃபர்ஸ்ட் திங் என்னென்னா இல்யூஷன் மாயை செகண்ட் ஒன் கரப்ஷன் ஊழல் தேர்ட் ஒன் டிசப்டிவ் மோசடி நெக்ஸ்ட் இவரோட ஹார்ட் என்னதான் வந்து ஒரு அக்லியாக இருந்தாலும் அது உடஞ்சதுக்கப்புறம் அக்லியாக இருந்தாலும் அது என்னதான் ரிஃப்ளெக்ட் பண்ணுதா பியார் லவ் குட்னஸ் ஆஸ் இ பிரின்ஸ் ஹிம் செல்ஃப் டி கிளாஸ் தோ மை ஹார்ட் இஸ் மேட் ஆஃப் லே எட் ஐ கே சூஸ் பட் வீட் அன்லைக் இன் மெனி அதர் ஃபேரி டெய்ல்ஸ் சச்சஸ் ஸ்னோ ஒயிட் பை ஆஸ்கர்வால் டஸ் நாட் சப்போர்ட் தி கன்வென்ஷனல் பேரிங்ஸ் ஆஃப் பியூட்டி வித் குட்னஸ் அண்ட் அக்லினஸ் வித் ஈவல்

The theme of the late heart mentioned in the story is beauty and morality, love and compassion, poverty, equality, greedy, and religious. There is a command of Christ to his Pharisees where he says, Go, learn the meaning of the words. What I want is mercy, not sacrifice. Yes. இங்கே இந்த கிரைஸ்ட்டு வந்து பிரின்ஸ் கூட கம்பேர் பண்ணுறாங்க நெக்ஸ்ட் வந்து த எலமெண்ட்ஸ் அசோசியேட்டட் வித் தி டவுன் பீப்புள் வந்து ரெண்டு ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ரிப்ரெஷன் அடக்குமுறை அண்ட் செகண்ட் ஒன் இஸ் காம்பன்சேஷன் ஸோ தி ஹாப்பி பிரின்ஸோட ஹிஸ்டி அண்ட் அயனி அவ்வளோதான் நெக்ஸ்ட் வீடியோவில் அல்போஸ் எனத ஸ்டோரி எங்கள் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைபிட் அண்ட் வேறு ஏதாவது ஸ்டோரிஸ் உங்களுக்கு ரிவ்யூ பண்ணுன்னா கைண்ட்லி மென்ஷன் இட் இன் தி கமெண்ட் பாக்ஸ் யூ